எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அரிசி மாவில் எப்படி பக்கடா செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ தான் அரைச்சி வச்சுருக்க ஒரு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் புளிச்ச அரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். நான் இப்போ தான் அரைச்சேன், அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு கையளவு உளுந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நாலு பல்லாரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த பக்கடாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு டீஸ்பூனோட மட்டும் நம்ம காரத்துக்கு வத்தத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. காரம் மிளகாயே போதும் அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்தளவு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக இதில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் அரிசி மாவு சேர்க்கலை, ஏன்னா இட்லி மாவு கட்டியாக தான் இருந்துச்சு. கூடவே நம்ம ஒரு வாசத்துக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ போட்டு எடுத்துக்கலாம். போடும்போது மொத்தமாக போடாமல் இப்படி ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக நம்ம போட்டுக்கலாம். நம்ம பக்காடாக்கு போடுற மாதிரி இப்படி எடுத்து எடுத்து உதிரி உதிரியாக போடுங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக வரும், இல்லைன்னா ஒட்டிக்கிடும். இது ரொம்பவே நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கடலமா பக்கடா விட இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு. வெந்து வந்தோன்னா தன்னாலே நல்லா மிதந்து வந்துடும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்குது. நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கிறதுல எல்லாமே நல்லா ஒன்றுனா ஒட்டாமல் வந்துடும். நல்லா பாருங்கள், நல்லா வெட்டாமல் தனித்தனியாக வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒத்த ஒத்தையாக வந்துருக்கு பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா மொறுமொறுனு. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.